हेलो एवरीवन, दिस इज बालाजी। सो इन द वीडियो ला मार्केट வந்து இந்த வாரம் எப்படி முடிஞ்சது அப்படின்றத பாப்போம். சோ பேங்க் நிஃப்டி வந்து அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ல ஆக்டிவ்ல இன்னும் இருக்கு. 3% வரைக்கும் இன்ட்ராடே லோ, வீக்லி லோ எடுத்துட்டு இப்ப 2% இறங்கி வீக்லில லாஸ்ட்ல முடிச்சிருக்காங்க. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் புல்லிஷ்ல ஒரு 100 பாயிண்ட்ல தான் முடிஞ்சிருக்கு. சோ அது மெயினா வந்து ஐடி செக்டார்ல அந்த ஏற்றத்தால தான், அந்த ஃப்ரைடேவோட ஏற்றத்தால தான் நிஃப்டி வந்து ஒரு புல் பேக், இன்ஃபோசிஸ் வந்து 2.5% மேலே ஏறினது வந்து ஒரு பெரிய வெயிட்டேஜாக வந்து நிஃப்டியில் பார்க்கலாம். பட் நிஃப்டி வந்து கம்ப்ளீட்டாக ரிவர்சல் ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்கும்போது நான் என்னை பொறுத்த வரைக்கும் ரேஞ்சு ஷிஃப்டாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த நிஃப்டி புல்லிஷுக்கு திரும்பணும்னா கன்ஃபர்மேஷன் நிஃப்டி 18,300 மேலே கம்ஃபர்டபுளாக ஓப்பன் க்ளோஸ் வச்சால் மட்டும்தான் அடுத்த ஸ்விங் வந்து வரும் அப்படின்னு வந்து பேசியிருந்தோம். சரி, இந்த இடத்துல ரெண்டு கட்டானாலும் இருக்குது, இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா ரேஞ்சு தான் ஷிஃப்ட் ஆயிருக்கு. அதாவது 17,600 18,000 அப்படின்ற ரேலி வந்து ஒரு சைட்வேஸ் ஆனால் இந்த லாஸ்ட் வீக்கு இருந்துச்சு. இப்போ கம்மிங் வீக் வந்து 18,000 to 18,300 ரேஞ்ச் வந்து ஒரு ஹைலோ சைட்வேஸ் ஜோனாக இருக்கும். அது எஃபிஷியண்ட்டாக அப்சைடு உடைக்கிற பட்சத்தில் ரேலி எக்ஸ்டெண்ட் ஆகும். டவுன் சைடு உடைச்சுன்னா திருப்பி அந்த சைட்வேயில் அந்த ஷார்ட் கவரிங் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், அந்த ஜோனில் தான் இருக்குது நிஃப்டி. ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு சைட்வேஸ் ஜோனில் வந்துட்டுருக்கு. ஸோ தட் இஸ் வி கால் இட் எஸ் அ ஷார்ட் கவரிங் ஃபேஸ். டாடா மோட்டார்ஸ் வந்து ஓரளவுக்கு பிரேக் அவுட் ஜோனில் இருக்குது. ஸோ அந்த என்ன திங்ஸ்ன்றது இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ரெடியாக இருங்க, மேபி இன்னும் ஒரு பெரிய ஒரு டாடா மோட்டார்ஸை ட்ரெண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், வில் சி. ஓகே, நிறைய பேர் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண மாட்டீங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வந்துட்டு இருந்தது. ஸோ ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இதை ஹோல்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற திங்ஸ் தான் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஒரு நாலேஜ் ஓரியன்டாக டவுட்ஸ் கேட்டால் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நிறைய பேர் ஏன்னா நான் கண்டென்ட்டில் மோஸ்ட்டாக நான் ஃபோக்கஸ் பண்ணுறது, தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் வீடியோவெலாம். ஜஸ்ட்டு வர்றது 9 minutes 10 minutes உங்களுக்கு சொல்ல ஒரு கண்டென்ட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும், அது மாதிரி தான். ஸோ அந்த ஒரு காரணத்தால் கமெண்ட்ஸ் நிறைய வந்து நான் ரிப்ளை கொடுக்க முடியல. ஸோ இனிமேட்டு நான் கொஞ்சம் குரூஷியலாக அதுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸாக அதான் பண்ணிகிட்டு இருந்தேன், கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுறேன். ஓகே, ஸோ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம், என்ன லெவல் அப்படின்றத. ஓகே, ஸோ நிஃப்டியோட சார்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். டெய்லி சார்ட்டில் வந்து ஃப்ரைடே புல்லிஷில் முடிஞ்சிருக்கு. இதே சினாரியோ பாருங்கள், இதுக்கு முன்னாடி வந்து 17,600 தொட்டதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு பவுன்ஸ் பேக் வந்தது. அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன பெரிய ரிவர்சலாக வந்துடுச்சு, சைட்வே தான். ஸோ இந்த பவுன்ஸ் பேக்கும் வந்து ஒரு புல்லிஷ்னு புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அன்டில் 18,300 உடைக்காத வரைக்கும், அதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக ஓப்பன் க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்ட் வந்து புல்லிஷ்க்கு திரும்பிடும். ஸோ அதாவது பெரிய எக்ஸ்டென்ஷன் ரேலி வந்து காத்துட்ருக்கு. 19,300 அப்படின்ற லெவல், 18,300 மேலே உடைக்கும் போது அந்த இடத்துலேருந்து ஒரு 1,000 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். சப்போஸ் மார்க்கெட் வந்து அதுக்கு மேலே கம்ஃபர்டபுளாக ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வச்சாங்கன்னா அதெல்லாம் வந்து ஃபர்தராக பார்ப்போம். இப்போயே சொல்லிட்டேன்னா நீங்கள் சொல்லிட்டீங்களே சார், சொல்லிட்டீங்களே சார்னு பிடிச்சிப்பீங்க. ஸோ இதுதான் ரேஞ்சு. அதே மாதிரி 18,000 கீழே வரும்போது திருப்பி அந்த செல்லிங் கண்ட்ரோல் வரும். பட் இந்த 18,100 to 18,300 அப்படின்ற ரேஞ்ச் வந்து ஒரு சைட்வே ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட் ரேஞ்சாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஏன் வந்து இந்த 18,300 உடைக்கணும், அதை பாருங்கள். இந்த இடத்துல இந்த ட்ரெண்டு போயிட்டுருக்குல, இது ஃபஸ்ட்டு ஸ்விங்கோட லோ, ஃபஸ்ட்டு ஸ்விங்கோட ஹை, செகண்ட் ஸ்விங்கோட லோ, செகண்ட் ஸ்விங்கோட ஹை. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்விங்கோட லோவை தான் ரெசிஸ்டன்ஸாக இப்போ மார்க்கெட் எடுத்துருக்கு. ஸோ இப்போ ஃபர்தராக அந்த ஃபஸ்ட்டு ஸ்விங்கோட ஹையை உடைச்சா மட்டும்தான் மார்க்கெட்டை வந்து இந்த ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகி கம்ப்ளீட்டாக மேலே போதுன்னு புரிஞ்சுக்கலாம். சரி, மண்டேயில் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எதில் ஆக்ட் ஆக போதுன்னா இந்த ட்ரெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிங்க. இன்ட்ராடேயில் 18,200 வந்து இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸாக நிஃப்டிக்கு வந்து மண்டே இருக்கும். இதை தொட்டுட்டு கீழே வரலாம், சரியா? இந்த தொட்டுட்டு கீழே வரலாம், இதுக்கு மேலே உடச்சி 18,000 தொட்டுட்டும் 300 தொட்டுட்டும் கீழே வரலாம். ஸோ 18,300 to 200 பாயிண்ட் இருந்து வந்து ஒரு ஸ்டிஃபான ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட்டுக்கு இருக்குது. அதை உடைக்காத வரைக்கும் ட்ரெண்ட் ரிவர்சல் நம்ம புரிஞ்சிக்க முடியாது. இந்த இடத்துல சைட்வே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, நான் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அகெயின் 18,000 கீழே உடைச்சா மட்டும்தான் திருப்பி நம்ம செல்லிங்கை பற்றி யோசிக்கணும். இந்த இடத்துல சைட்வே ஜோன் கண்டினியூ ஆகும், அது எந்த அளவுக்கு மொமெண்டம் பில்ட் ஆக போகுதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இதான் வந்து நிஃப்டியோட லெவல். எனக்கு தெரிஞ்சு நிஃப்டி பேங்க் வந்து இன்னும் ஒரு 1.5% இறங்கிட்டு சப்போர்ட் எடுத்து திரும்பும் போது நிஃப்டி வந்து ரேலி எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்மேஷனில் தான் நிஃப்டி பேங்க் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்க காரணத்தால். ஸோ அதோட கம்ப்ளீஷன் வந்து நான் ஆல்ரெடி சொன்னாமல் 37,777 ஆர் 37,700 அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் தொட்டுட்டு திரும்பும் போது இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பாருங்கள் இந்த ரேஞ்ச் வந்து கம்ப்ளீஷன் இங்கே தான் இருக்குது. இது வரைக்கும் தொட்டுடுச்சுன்னா நல்ல ஒரு சூப்பரான சப்போர்ட் இருக்கும் நிஃப்டி பேங்க்குக்கு. அதுக்கப்புறம் அகெயின் வந்து இவன் மேலே போக ஆரம்பிச்சிட்டான். இந்த வீக்லி சப்போர்ட்டு, வீக்லி ட்ரெண்டோட சப்போர்ட் நான் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ரேஞ்சோட சப்போர்ட் இங்கே தான் இருக்கனால இதை தொட்டுட்டு திரும்பும்போது நல்ல ஒரு ரேலி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மோரார்லஸ் நிஃப்டி பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணிட்டுருக்கேங்க. ஸோ இன்னும் டிப் எடுக்க போகுது, ரொம்ப பெரிய டவுன் இது.
எடன் ஷோல்டர் கம்ப்ளீட் ஆக போதுன்னா 1.5% தான் இருக்குது. இந்த வாரம் மட்டும் 3% வந்து பேங்க் நிஃப்டி விழுந்திருக்கு, அதில் 1% ரீட்ரெஸ்மெண்ட் ஆகி விழுந்திருக்கு. நான் ஆல்ரெடி ஃப்ரைடே சொல்லியிருந்தேன் பவுன்ஸ் பேக் வரும், அந்த பவுன்ஸ் பேக் வந்து அண்டர் கண்ட்ரோலில் தான் இருக்கும். நிஃப்டி ஏறிச்சு, நிஃப்டி பேங்க் ஏன் ஏறலை இதிலே தெரியலையா அவங்களுக்கு என்ன நிலைப்பாடில் இருக்குது அப்படின்றது. ஸோ நம்ம அன்றைக்கி ட்ராக் பண்ண சொல்லியிருந்தேன் அந்த ரெசிஸ்டன்ஸை தொட்டுட்டு தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க உள்ள. நான் என்ன சொன்னேன், இந்த ரேஞ்ச் வந்து நான் இங்கே தான் போட்டேன் அன்னைக்கு தேர்ஸ்டே வீடியோவில் உங்களுக்கு இதான் சொல்லியிருந்தேன், இந்த இறங்கியிருக்கு சப் ரெசிஸ்டன்ஸாக இந்த இடத்துக்கு போயிட்டு திரும்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் நடந்திருக்கு, 4 hours கிளியராக திறந்து பாருங்கள். பட் பெரிய லெவலில் புல்லிஷ் வர மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அகெயின் இதுக்கு மேலே ட்ரேட் ஆகணும், 39,000 மேலே ஓப்பன் க்ளோஸ் கம்ஃபர்டபுளாக வைக்கணும், வச்சால் மட்டும்தான் அடுத்த லெவல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை இல்லைனா இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து இன்னும் ஆக்டிவில் இருக்க தான் புரிஞ்சுக்கணும். ஸோ இதை தொட்டுட்டு அப்படியே வந்து டவுன் சைடு வந்து பாருங்கள், இப்படி ரேலி வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகி இந்த ரேஞ்சு சப்போர்ட் எடுத்துட்டுனா இந்த பேட்டர்ன் வந்து ஒரு வழியாக முடிஞ்சு போச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரெண்டு வேறு மாதிரி மூவ் ஆகும். சரியா, இதுதான் நிஃப்டி பேங்க்கோட கரண்ட். நிஃப்டி பேங்க்கு இன்னும் செல்லிங்கில் ட்ரிகர், நிஃப்டி வந்து கொஞ்சம் செல்லிங்லேருந்து விலகி வந்து சைட் வேவ் ஜோனில் வந்திருக்கு, நிஃப்டி பேங்க் இன்னும் செல்லிங்கில் தான் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ டாடா மோட்டார் சொல்லியிருந்தாலும் உங்களை அது காட்டுறேன். டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு பெரிய கேப் அப், அதுக்கப்புறம் பெரிய சைடு வேது வந்து ஃப்ளாக் பேட்டர்ன் சொல்லலாம். ஸோ ஃப்ளாகோட சப்போர்ட்டில் வருங்க, இது ஃப்ளாக், ஃப்ளாகோட ரெசிஸ்டன்ஸை உடைச்சிருக்கு. இது வந்து வேறு மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம், டெய்லியில் கன்வெர்ட் பண்ணுறேன் நான். ஸோ இதில் வந்து ஒரு ரேஞ்சாக நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன் இந்த ரேஞ்ச். ஸோ இதில் தான் ரெசிஸ்டன்ஸ், ஈவன் ஃப்ளாகோட ரெசிஸ்டன்ஸை உடைச்சிட்டு ப்ரீவியஸ் ப்ரைஸ் என்கேஜ்மெண்ட் ஏரியா உடைக்காமல் தான் ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு. ஸோ இனி எனக்கு தெரிஞ்சு இதோட மொமெண்டம் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை உடைக்கிற பட்சத்தில், அதாவது 5-15 அப்படின்ற ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டாடா மோட்டார்ஸ் வச்சாங்கன்னா அடுத்தது இமீடியட் டார்கெட் 551 தான், ஒரு 30 ரூபா வந்து ரொம்ப வேகமாக மூவ் ஆகும். அதை உடைச்சதுன்னா லைஃப் டைம் ஹை 600 தான். ஸோ இந்த லெவலை பார்த்துட்டே இருங்க. இந்த ஏன்னா இவ்வளோ தூரம் செல்லிங் வந்திருந்தாலும் நிஃப்டி ஆட்டோவே இறங்கியிருந்தாலும் இவன் வந்து பார்த்திங்கன்னா சைட்வேல தான் போயிட்டுருக்கு. சைட்வே போனது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி லாஸ்ட் 2 days தான் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளாகர் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதால புல்லிஷோட மொமெண்டம் பில்ட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. நான் சொல்கிற நான் நினைக்கிறது கரெக்டாக இருந்ததுன்னா இதை உடச்சுன்னா ஒரு பெரிய மூமெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்கு கீழே வந்ததுன்னா விட்டுருங்க, இந்த ட்ரெண்டுக்கு கீழே வந்ததுன்னா, இந்த ட்ரெண்டுக்கு கீழே 500 கீழே ட்ரேட் ஆக ஆரம்பித்தா இந்த சைட்வே கண்ட்ரோலில் வந்துடும் இப்படி வரும். ஸோ இதுதான் வந்து டாடா மோட்டார்ஸோட கரண்ட் லெவல். இதுக்கு மேலே போனால் மட்டும் கன்சல்ட் பண்ணுங்கள், 515 மேலே ட்ரேட் ஆக ஆரம்பித்தா மட்டும்தான் புல்லிஷ். ஓகே, இந்த லெவல் நோட் பண்ணிக்கிங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நவம்பர் மந்தோட ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸ் வந்து இன்றைக்கி ஈவினிங் 8 PM ஸ்டார்ட் ஆகுது. ஸோ விருப்ப போகிறவங்க மெயில் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பாஸ்டான கம்மெலாம் இந்த வீடியோ கொடுங்க. தமிழ் நெஃப்டி அனாலிசிஸ் டெலிகிராம் குரூப்புக்கு கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.